ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட நேம் ரவிசங்கர். இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசிபி பற்றி பேசலாம். இதுவும் ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் தான், சரிங்களா? அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, டாப்பிக்கில் வந்துடலாம். விசிபி அப்படின்னா என்னென்னா வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் வந்து ஏர் சர்க்யூட் பிரேக்கரை பற்றி பேசியிருப்பேன். இதே மாதிரி நம்ம டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கரில் ஏர் சர்க்யூட் பிரேக்கர், வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர், எஸ்எஃப் சிக்ஸ் அண்டு நார்மலாக எம்சிபி, அதே மாதிரி ஜிஐஎஸ்ன்னு சொல்லி இருக்குது. நம்ம அதில் ஏசிபி பார்த்துட்டோம், இப்போ வந்து விசிபி பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, விசிபி நார்மலாக சர்க்கியூட் பிரேக்கர்னால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சர்க்கியூட் பிரேக்கர்னால் நம்ம ஒரு சர்க்கியூட்டை வந்து பிரேக் பண்ணுறது, அது வந்து பவர் சர்க்கியூட், அது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டாக இருக்கலாம். அந்த சர்க்கியூட் நம்ம பிரேக் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தான் அந்த எம்சிபியாக இருந்தாலும் சரி, சர்க்கியூட் பிரேக்கர்ஸாக இருந்தாலும் சரி, விசிபி எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே, பட் பவர் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி, பவர் ரேஞ்சை பேஸ் பண்ணி நம்ம இந்த சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட கெப்பாசிட்டிஸ் வந்து அதோடய டைப்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து ஒரு 1 KVலேருந்து 11 KV வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசிபிஸ் இண்டஸ்ட்ரியல் லெவலில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு மேலே இப்போ அதே வீட்டில் டொமஸ்டிக்காக வந்து ஒரு 240 வோல்ட்லேருந்து ஒரு 420 வோல்ட் வரைக்கும் அந்த ரேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்சிபிஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஆனால் ஓகே, நம்ம எம்சிபியில் டொமஸ்டிக் லெவலில் நம்ம வந்து ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 KV வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். பட் இதுவே வந்து நம்ம சப்ஸ்டேஷன் லெவலில், அங்கே ஏன்னா கிரிட்லேருந்து நமக்கு வருது, இந்த சப்ஸ்டேஷன் லெவல்லாம் பார்த்திங்கன்னா 11 KVலேருந்து 33 KV, 22 KV, அந்த மாதிரி ஹை லெவலில் போயிட்டே இருக்கும். பட் அங்கெல்லாம் என்ன லெவல் ப்ரொடக்ஷன், எந்த மாதிரி சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விசிபிஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, சரிங்களா? ஒரு இடத்துல பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அந்த இடத்துலருந்து யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் தான் விசிபி, வேக்யூம் சர்க்கியூட் பிரேக்கர். ஓகே, அதோடய ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 11 KVலேருந்து 11 KV, 33 KV, சரிங்களா? இந்த மாதிரி ரேஞ்சில் விசிபிஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, விசிபிக்கு முக்கியமாக தேவை என்னென்னா, நார்மலாக வேக்யூம் இன்டரப்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும், இன்டரப்டர். அதே மாதிரி ஒரு மெக்கானிக்கல் ட்ரைவ் ஒன்று இருக்கும். இந்த ட்ரைவ் தான் வந்து வேக்யூம் இன்டரப்டரை வந்து ஓப்பன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம், மெக்கானிக்கல் ட்ரைவ் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக வந்துருக்கும். அதே மாதிரி வேக்யூம் இன்டரப்டர் இருக்கும். ஓகே, இந்த சர்க்கியூட் பிரேக்கர் எப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு எனி ஷார்ட் சர்க்கியூட், ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது, ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் எங்கேயாவது வந்து சேருது, ஃபேஸு நியூட்ரல் சேர்ப்பது அப்படின்னா, அந்த இடத்துல ஹை இன்டென்சிட்டி கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும், ஹை கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிலே அதெல்லாம் இருக்கும், சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்க்கியூட் பிரேக்கருக்கு கம்மி சிக்னல் கொடுத்துரும் ஒன்ஸ் ஓப்பன். அது வந்து எப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து நடந்துடும், சரிங்களா? இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சர்க்கியூட் பிரேக்கர் எப்படி இருக்கும்னா, ஒரு வேக்யூம் இன்டரப்ட்னு சொன்னால், அந்த வேக்யூம் இன்டரப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும். இந்த பாட்டிலில் ஒரு பேசிக்காக இந்த மாதிரி ஒரு இருக்கும், இதெல்லாம் வந்து இன்டரப்டுன்னு சொல்லுவாங்க, இதான் வேக்யூம் இன்டரப்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் காம்ப்டன் கிரீவ்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், நிறைய கேஷ்னு நிறைய கம்பெனிஸ் ஹயர் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஒரு இன்சுலேட்டருக்கும் உள்ள இந்த மாதிரி ஒரு வேக்யூம் இன்டரப்டர் வச்சுருப்பாங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர், இது இது பேஸ் பண்ணி காப்பர் பேஸ் காப்பர் மெட்டீரியலாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து எபாக்சி ஆர் செராமிக்கு, இந்த அவுட்டர் ஷெல்லாம் எபாக்சி ஆர் இது இருக்கும். இது மூவிங் கான்டாக்ட், இது வந்து ஸ்டேஷ்னரி கான்டாக்ட், சரிங்களா? ஒன்று மூவிங் கான்டாக்ட், ஒன்று ஸ்டேஷ்னரி கான்டாக்ட். ஒன்று வந்து இப்போது நார்மலாக பவர் அதிகமாக ஆயிடுச்சு, கரண்ட் வந்து அதிகமாக வந்து வந்துடுச்சு அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, சிக்னல் வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். கொடுத்தோடனே இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸில் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து க்ளோஸில் இருக்கும், அப்போ தான் வந்து இங்கேருந்து பவர் வந்து இப்படி கரண்ட் வந்து போயிட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். எப்போ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கியூட் வந்து ஓப்பன் ஆகும். அப்போனா இந்த கான்டாக்ட்ஸ் வந்து தூரமாக போயிடும், இந்த கான்டாக்ட்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாக வந்துடும் இப்படி. அப்போது நடுவில் கேப் உண்டாகுது. இந்த கேப்பில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்க் வந்து ஜென்ரேட் ஆகும். நார்மலாக ஒரு ஆர்க் ஜென்ரேட் ஆகும். அந்த ஆர்க் நார்மலாக எந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சுவிட்ச் போர்டிலேருந்து ஏதாவது ப்ளக் பண்ணும்போது கொஞ்சம் கேப் இருக்கும்போது இடத்துல சின்ன ஆர்க் ஒன்று வரும், அந்தமாதிரி ஒரு. பட் இங்கே வந்து கரண்ட் ரேட்டிங் அதிகம், அதனால் வந்து ஆர்க்கோட இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஆர்க்கை வந்து உடனே டக்குன்னு குவென்ச் பண்ணும், மீன்ஸ் அணைக்கணும். அணைக்கல என்ன ஆகுனா இந்த இன்டரப்டர் வெடிச்சிடும். அப்போது அந்த ஆர்க்கை வந்து நான் குறைக்கிறதுக்கு உள்ளே என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த சாம்பர் ஃபுல்லாமே வந்து நான் வேக்யூமைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த வேக்யூமைஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா, வேக்யூம் எதுக்காக வேக்யூமைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்யூம்னா ஜீரோ ஆக்சிஜன் இருக்காது,
மாய்ச்சர் இருக்காது சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்கு சீக்கிரமாக குவென்ச் ஆகிடும். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபயர், ஃபயர்னா ஒரு ஆர்க்குனா ஃபயர் தானே, அந்த ஃபயர் ஆகணும்னா தேவையான விஷயங்கள் வந்து ஆக்சிஜன், ஃபியூலு, அதே மாதிரி ஹீட்டு, இந்த மூணு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபயர் வரும். இதான் இந்த ஒரு இது கூட இல்லைன்னா அதில் ஃபயர் நடக்காது. அதனால் என்ன பண்ணுறேன், இதில் ஃபுல்லாக வந்து வேக்யூமைஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு இந்த ஆக்சிஜன் கட் ஆகிடும். ஆக்சிஜன் ஒன்ஸ் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆக்சிஜன் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து ஆர்க் வந்தால் கூட என்ன ஆகும்னா உடனே சீக்கிரமாக வந்து குவென்ச் ஆகிடும், மீன்ஸ் அணைஞ்சு போயிடும். அதுதான் கான்செப்ட், இந்த பேசிக் கான்செப்ட். இந்த மாதிரி இன்டரப்டர்ஸ் தான் வந்து ஆர்ஒய்பி மூணு சேம்பர்லேயும் வச்சுருப்பாங்க. மூணு சேம்பரில் வந்து ஒரே டைமில் வந்து ஆப்ரேட் ஆகிற மாதிரி கீழே வந்து மெக்கானிசம் இருக்கும். சப்போஸ் மூணுன்னு வச்சு, இந்த மாதிரி மூணு இருக்குது, கீழே ஒரு மெக்கானிக்கல் மெக்கானிசம் இருக்கும். அந்த மெக்கானிசமில் ட்ரிப் காயில் ஒன்று இருக்கும், க்ளோஸ் காயில் ஒன்று இருக்கும் சரிங்களா. ட்ரிப் காயில் அப்புறம் வந்து க்ளோஸ் காயில் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி காயில்ஸ்லாம் வந்து எப்படி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரோ மேக்னடைஸ்டு காயில்ஸ். இதெல்லாம் ஒன்ஸ் அதில் வந்து எனர்ஜி பவர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜைஸ் ஆகும். எப்போ வந்து ப்ராப்ளம் வந்து வருதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரிப் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகி, அந்த ட்ரிப் காயில் என்ன பண்ணால் ஒன்ஸ் எனர்ஜைஸ் ஆகும்போது உள்ள இருக்கிற பிளஞ்சர் வந்து இதோட மெக்கானிசத்தை தட்டி விட்ருவோம். ஒன்ஸ் மெக்கானிசம் தட்டி விட்டுறும்போது இதில் இந்த இது வந்து லேட்ச் ஆகிருக்கிற லேட்ச் மெக்கானிசம் ஓப்பன் ஆகி இந்த கான்டாக்ட் வெளியே வந்துடும். ஏன்னா இது வந்து ஸ்ப்ரிங்லி லோடட். இந்த மெக்கானிசம் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங்கை பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்ப்ரிங்லி லோடடாக இருக்கும். அதனால் வந்து சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும், ரொம்ப எவ்வளோ ஃபாஸ்ட்னா அவ்வளோ ஃபாஸ்ட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் வந்து இது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக போய் செக் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குது, எங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா செக் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த மறுபடியும் சார்ஜ் பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும். சார்ஜ்னால் இது கிடையாது, திரும்பி ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணி மறுபடியும் கான்டாக்டை க்ளோஸ் கான்டாக்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் பேசிக்ஸாக வந்து வேக்யூம் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் வேலை செய்கிற விதம். இந்த பாட்டில்ஸ் தனியாக தான், இந்த பாட்டில் ஆக்சுவலாக வந்து வேக்யூம் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்க்குலாம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த பாட்டில்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இதான் வேக்யூம் பாட்டில், வேக்யூம் இன்டரப்டர்னு சொல்லுவாங்க அதை. இந்த இன்டரப்டர் வந்து தனியாக ஒரு க்ளீன் ரூம் கான்செப்டில் தான் வந்து ரெடி பண்ணுறாங்க. க்ளீன் ரூம்னால் இதில் டஸ்ட் இருக்கக்கூடாது, எந்த ஒரு சின்ன டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கக்கூடாது. இருந்தனா கூட எங்கள் அயனைசேஷனில் உங்களுக்கு உள்ள ஆர்க் ரொம்ப நேரம் வந்துடும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வேக்யூம் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் ஆகணும். அந்த சேம்பர் அது டைரெக்டாக அந்த பாட்டில்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் சரிங்களா. இதுதான் பேசிக் வேக்யூம் சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல். இது 11 kV 33 kV அந்த ரேஞ்சில் வந்து சப்ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். இது வந்து வீட்டில் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறது இல்லை, இண்டஸ்ட்ரீஸ்லேயே யூஸ் பண்ணுவாங்க. எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சப்ஸ்டேஷன் இருக்கும்ல, மெயின் பவர் வந்து வர இடம், அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த VCBs வேக்யூம் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். இந்த 33 kV மேலெலாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 135 kV 245 kV அந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா SF6 சொல்லுவாங்க, சல்ஃபா எக்ஸா ஃப்ளோரைட் SF6 சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அது ஒரு கேஸு, அந்த கேஸ் வந்து ஆர்க் குவென்சிங் கேஸ். அந்த கேஸ் யூஸ் பண்ணி நார்மலாக இந்த சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ஒர்க் ஆகும். பேசிக்காக சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்னாலே ஹை கரண்ட், இங்கே ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது ஹை கரண்ட்டை வந்து ஜென்ரேட் ஆகும், அந்த ஹை கரண்ட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் சரிங்களா. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.